ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கா மகாநதி சீரியல். இன்றைக்கி எபிசோட் உண்மையிலேயே கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வருத்தமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன் அந்த வருத்தம் அப்படின்னா, வீக்காவுக்கு மட்டும் ஏங்க இப்படி? அவ்வளோ நேரம் ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தவங்க விஜய் கால் பண்ண நேரம் பார்த்தா கரெக்டாக ஃபோனை அதுவும் ஹால்லையே வச்சுட்டு, அந்த கப்பு ரொம்ப முக்கியன்ற மாதிரி அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் டஸ்ட் இது சிங்கில் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஃபோனை அங்கேயே வச்சுட்டு. ராகினி ஒரு வில்லியை வீட்லேயே வச்சிட்ருக்காங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டாமா? அதுலேயும் ஒரு ஃபோனோட பாஸ்வேர்டை அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமா? என்னடா இது, நம்மளை முட்டாளாக்குறாங்களா இல்லை சீரியலை இப்படி கொண்டு போய் கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டலான்னு பண்ணுறாங்களான்னு தான் தெரியலை. ஆனால் கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது. அதுவும் ராகினி அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் காண்டாக இருந்தது. எப்படி முடியுது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆனால் இங்கே விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போவுமே காவேரி மேலே கொஞ்சம் கூட ஒரு துளி கூட அந்த காதல் வந்து குறையவே இல்லை. வெனிலா வந்துட்டாங்க அப்படின்ற பேர் மட்டும்தான். வெனிலா மேலே இருக்கிற கேரும் கன்சனும் வந்து அவங்களோட உடல்நிலை சரியில்லை, அம்மா அப்பாவை இழந்துட்டாங்க. பாஸ்ட் அவரோட காதலி அப்படின்ற தன்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. மற்றபடிக்கு நம்ம எதையும் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இன்றைக்கி காவேரிக்கிட்ட பேசும்போது கூட, உங்க கூட இன்றைக்கி நான் இல்லாதது ரொம்பவே மிஸ் பண்ணேன் காவேரி உன்னை அப்படின்ற மாதிரி அவர் பேசினது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் வந்து ராகினிக்கிட்ட தான் பேசினாலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது எல்லாத்தையுமே காவேரி எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் விஜய் இருக்க மாட்டாரான்னு. விஜய் அப்படி தான் இருக்காரு, ஆனால் காவேரிக்கு தெரியலை என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வெனிலாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் இருந்துச்சு, ஆனால் காவேரி மேலே இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையலைங்க, அப்படியே தான் இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக அந்த ஃபோன் பேசும்போது காவேரிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டது, நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது எல்லாமே அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் இவங்க காதலை வச்சு ரசிகர்களை சீண்டி பார்க்க தான் நினைக்கிறாங்க, பார்ப்போமே எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரொம்ப தூரம் போகாது, நெக்ஸ்ட் வீக்குள்ளே சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது, பார்ப்போம்.